ஈசோ இந்தியா எனும் தொண்டு நிறுவனம் 2004 ஒரு மருத்துவமனையின் வராண்டா பகுதியில் மிக எளிமையாக டாக்டர் சந்திரமோகன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. உணவு குழாய், குடல் புற்று மற்றும் உடல் பருமன் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களால் இந்த சமுதாயத்தில் ஒரு நிறைவான வாழ்வை தொடர முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்கி வளமான சமுதாயத்தை படைக்கும் ஒரு உன்னத நோக்கத்தை கொண்டு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது. ஆங்காங்கே சமுதாய விழிப்புணர்வு கருத்தரங்குகள், எளிதான மருத்துவ வழிமுறைகள், இளம் தலைமுறை மருத்துவர்களின் ஆராய்ச்சிகளை ஊக்குவித்து அவர்களையும் இந்த வலிமையான சமுதாய பணியில் இணைத்து இந்த கொடிய புற்றுநோயின் தாக்கம் அனைத்து நிலையிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்தந்த நிலைகளுக்கேற்ப தீர்வு முறைகளை வழங்கி வருகிறது நமது ஈசோ இந்தியா நிறுவனம். நோயாளிகள் என்ற மனநிலையில் இருந்தவர்கள் ஈசோ இந்தியாவின் ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சைகளின் மூலம் ஒரு புதிய வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்து வருகின்றனர். இந்நிறுவனர் தலைவர் டாக்டர் சந்திரமோகன் அவர்கள் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் அநேக விருதுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் பெற்றுள்ளார். இது ஒரு அங்கீகாரமாகவே அமைந்துள்ளது. ஈசோ இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துட்டு இரைப்பை மற்றும் உணவு குழாய் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. எனக்கு 25 முன்னாடி என் வயிற்றில் வந்து கேன்சர் இருந்தது. அதை வந்து பூங்கோத டாக்டரும் சந்திரமோகன் டாக்டரும் ரெண்டு பேருமா சேர்ந்து ஆப்ரேஷன் பண்ணி நல்ல தனமாக முடிஞ்சது. நானும் 25 நல்லா இருக்கேன். ஏன்னா நான் இப்போ வந்து 25 சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறேன். ஏன் இரைப்பை உணவு குழாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க, இன்னைக்கு இந்திய அளவில் அதிக தாக்கம் உள்ளது இரைப்பை புற்றுநோயும் உணவு குழாய் புற்றுநோயும். இதுக்கு அடுத்தது நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது வந்து சிறு வயதில் ஒரு தவறான முடிவு, தற்கொலை முயற்சி, அமிலம் குடித்து எடுத்துக்கிறவங்களுக்கு பாதிப்பு இரைப்பையையும் உணவு குழாயும் தான். இவங்களால் சாதாரணமாக ஒரு சாப்பிட முடியாது, பசி கூட இருக்காது. ஸோ அவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் முறையாக வந்து சரியான மருத்துவரை பார்த்துட்டாங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை செய்து அவங்கள பூரணமாக குணப்படுத்த முடியும். நான் சாப்பிடும்போது உங்களை நினைக்கிறேன். காலையில் ஒரு 3 இட்லி, மத்தியானம் 1 கப்பு சாம்பார் சாதம், 1 கப்பு தயிர் சாதம், நைட்டில் 3 இட்லி. நான் எந்த கோவிலுக்கு போனாலும் உங்களை நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சாப்பாடு இன்னைக்கு போகிறதுக்கு காரணம் உலக சுற்றுவாழ்வு மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டேன். கடைசி அவங்ககிட்ட எம்ஜிஆர் மாதிரி புற்றுநோய் என்றாலே மரண தண்டனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிச்சு முறையான வைத்தியம் கொடுத்தா அவங்க நீண்ட நாள் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ஈசோ இந்தியான்ற அமைப்பு உருவாக்கணும். இதை விட சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா, அந்த ஈசோ இந்தியா அமைப்பால் நல்லா ஆயிட்டு மீண்டு வாழக்கூடிய சர்வைவர்ஸ் அப்படின்னு சொல்கிறது, அவங்க வந்து இந்த நோயாளிகளுக்கும் நோயாளிகளின் குடும்பத்துக்கும் உதவி பண்ணுறதுக்கு வர வாலண்டியர்ஸ் தான் நிறையா பேர் இருக்காங்க. மரணத்தீர்ப்பு எழுதியாச்சு நினச்சவங்க பல வருடங்கள் நல்லா வாழும் போதுட்டு அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம், சாப்பிடவே முடியாமல் வந்தவங்க நல்லா சாப்பிட்றத பார்க்கக்கூடிய சந்தோஷம், இதுதான் மருத்துவருக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமானது. இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதோட குறிக்கோள்கள் 3 தான். 1, அவங்களுக்கு முறையான வைத்தியம் பண்ணி நல்லாக்குறது. 2, எல்லா இடத்துக்கும் விழிப்புணர்வு அவேர்னஸ் ஏற்படுத்துறது. 3, எல்லாத்தையும் விட முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வியாதி ஏன் வருது, என்ன செய்யலாம் அப்படின்ட்டு இளம் மருத்துவர்களுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறதும், அந்த ஆராய்ச்சியை அவங்க சர்வதேச மாநாடுகளில் போய் அவங்க வேலையை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது எல்லாம் நடந்தால் நம்மளால் ஒரு வியாதி இல்லா இந்தியாவை உருவாக்க முடியும். முக்கியமாக இவங்களோட குறிக்கோள், நம்மளோட குறிக்கோள், இறைப்பையும் நல்லா இருக்கணும், உணவு குழாயும் நல்லா இருக்கணும், அப்போ தான் சாப்பிட முடியும், சாப்பிட்டா தான் வாழ முடியும். இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சால் அது செய்கிறதுக்கு பணம் மட்டும் தேவையில்லை, மனம் இருந்தால் போதும். மருத்துவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, மானிடராக இருந்தாலே போதும். எல்லாம் சேர்ந்து ஈசோ இந்தியாவில் வேலை செய்வோம், ஒரு வளமான நலமான இந்தியாவை உருவாக்குவோம். பிரதிபலன் எதிர்பாராத
சமுதாய பணியை தொடரும் ஈசோ இந்தியா நிறுவனம் மற்றும் நிறுவனர் தலைவர் டாக்டர் சந்திரமோகன் அவர்களுடன் மீண்டு வாழ்பவர்கள் இப்படிப்பட்ட சீரிய பணியில் தங்களை இணைத்துக் கொண்டு உங்களை போன்றோரின் பங்களிப்பு மற்றும் ஆதரவுடன் ஈசோ இந்தியா நிறுவனம் புற்றுநோயின் அறிகுறிகளை கண்டறிந்த உடனேயே அது மரணத்தை நோக்கிய பயணம் என்பது இல்லை.